வரைவுச் செய்திகள். அரியலூர் மாவட்டம் கீழ்பழுவூரில் தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் கிரிக்கெட் அணிக்கான வீரர்கள் தேர்வு மற்றும் பயிற்சி முகாம் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி, கர்நாடகா ஆகிய அணிகள் பங்கேற்கின்றன. தென்னிந்திய மாற்றுத்திறனாளிகள் சாம்பியன்ஷிப் போட்டி மற்றும் ஆகஸ்ட் மாதம் நடைபெறவுள்ள தமிழக மாற்றுத்திறனாளிகளுக்கான பிரீமியர் லீக் தொடர் போட்டிகளில் கலந்து கொள்ளும் வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். இந்த போட்டித் தொடர்கள் மூலம் 70 மேற்பட்ட வீரர்கள் பயனடைவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளை ஊக்குவிக்கும் வகையில் தடகள மற்றும் குழு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் நடைபெற்ற இப்போட்டியில் குண்டு எறிதல், இறகுப்பந்து, 50 மற்றும் 100 மீட்டர் ஓட்டம் உள்ளிட்ட போட்டிகள் இடம்பெற்றன. வயது வரம்பின்றி 200 மேற்பட்டோர் கலந்து கொண்ட இப்போட்டியில் முதல் 3 இடங்களை வென்றவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. மாவட்ட போட்டிகளில் வெற்றி பெற்றவர்கள் மாநில அளவில் நடைபெறும் போட்டிகளில் பங்கேற்க தகுதி பெற்றுள்ளனர். ஈரோடு மாவட்டம் பன்னாரி அம்மன் கோவில் அருகே உள்ள வனக்குட்டையில் தாய் யானை குட்டி யானையுடன் வந்து தண்ணீர் குடித்த காட்சி பொதுமக்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. கோவிலை ஒட்டி அமைந்துள்ள வனப்பகுதியில் காட்டுப் பன்றிகள், மான்கள், சிறுத்தை புலி உள்ளிட்ட விலங்குகள் உள்ளன. கோடைக்காலம் என்பதால் வனவிலங்குகளுக்கு குடிநீர் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் ஆசனூர் மலைப்பகுதியில் பெய்த மழை காரணமாக பன்னாரி பகுதியில் ஆங்காங்கே தண்ணீர் தேங்கியுள்ளது. ஓடையில் உள்ள தண்ணீரை அரை மணி நேரமாக குடிக்க வந்த யானைகளை பக்தர்கள் செல்பி எடுத்து மகிழ்ந்தனர். இதனை கண்ட வனத்துறையினர் விலங்குகளை தொந்தரவு செய்யக்கூடாது என அறிவுரை கூறி அனுப்பி வைத்தனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவிலில் கருட சேவை நடைபெற்றது. அட்சய திருதியை ஒட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் தங்க கருட வாகனத்தில் பரமபதநாதன் திருக்கோலத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இதேபோல் வடுவூரில் உள்ள கோதண்டராமர் கோவிலிலும் அட்சய திருதியை ஒட்டி கருட சேவை நடைபெற்றது. இதில் தங்க கருட வாகனத்தில் நின்ற திருக்கோலத்தில் கோதண்டராமர் வீதி உலா வந்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். தமிழகத்தில் 10 மற்றும் 12 வகுப்பு பொதுத் தேர்வின்போது மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் எந்த விதத்திலும் செல்போன் உள்ளிட்ட தகவல் தொடர்பு சாதனங்களை தேர்வு கூடத்திற்கு கொண்டு செல்லக்கூடாது என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதுகுறித்து வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் காப்பியடித்தல், துண்டுத்தாள் வைத்திருப்பது, பிற மாணவர்களை பார்த்து எழுவது போன்ற ஒழுங்கீனங்களில் ஈடுபட்டால் கடும் குற்றமாக கருதி சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆள்மாறாட்டம் செய்தல், செல்போனில் தகவல் பரிமாற்றம் செய்தல் போன்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீதும் அதற்கு உடந்தையாக இருக்கும் பள்ளி நிர்வாகத்தின் மீதும் கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.